அன்பிற்கினிய மாணவ மாணவியர்களே, இந்த காணொளியில் நாம் பாடம் 18 உருமதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். இந்த உருமதிப்பெண் வினா விடைகளை முதல் வினா இடிஐனுடைய விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. இடிஐனுடைய விரிவாக்கம், இடிஐனுடைய விரிவாக்கம் என்பது எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச், குறில் இ. இரண்டாவது கேள்வி, பின்வருவனவற்றில் வர்த்தகம், போக்குவரத்து, காப்பீடு, வங்கி மற்றும் சுங்கத்துறைகளில் தகவல் பரிமாற்றத்திற்கு என சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நிலையான வடிவமைப்பு எது என்று கேட்டிருக்கிறார்கள். இதற்குரிய விடை நெடில் இ, எடிஃபேக்ட். எடிஃபேக்ட் தான் வந்து சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நிலையான வடிவமைப்பு. அடுத்தது, முதல் தொழில்துறைக்கான இடிஐ தரநிலை எது? முதன் முதலில் தொழில்துறைக்காக உருவாக்கப்பட்ட இடிஐ தரநிலை என்பது டிடிசிசி என்பது ஆகும். குறில் அ. யுஎன்எஸ்எம் னுடைய விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. யுஎன்எஸ்எம் னுடைய விரிவாக்கம் என்பது யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டாண்டர்ட் மெசேஜ். எனவே இதற்குரிய விடை குறில் இ, யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டாண்டர்ட் மெசேஜ். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, இது சற்று இது குழப்பமான ஒரு கேள்வி. பின்வருவனவற்றுள் எது இடிஐ தரவு பரிமாற்றம் வடிவம் அல்ல என்று கேட்டிருக்கிறார்கள். இதில் குறில் அ மற்றும் நெடில் இ ஆகிய இரண்டு இதற்கு நாம் குறிக்கலாம். ஏனென்றால் ஆன்சி ஏஎஸ்சி X12 என்றும் XML என்பதும் இடிஐ தரவு பரிமாற்ற வடிவம் ஆகும். விஎம்எல் மற்றும் டிஎக்ஸ்டி என்பது இடிஐ தரவு பரிமாற்றம் வடிவம் அல்ல என்கிற காரணத்தினால் ஆ அல்லது இ, இந்த இரண்டு பதில்களை நீங்கள் டிக் செய்யலாம். அடுத்தது, இடிஐனுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் என்று கேட்டிருக்கிறார்கள். இதற்கு விடை நெடில் ஆ, எட் கில்பர்ட் என்பது தான் சரியான விடை. எட் கில்பர்ட், ஹூ இஸ் அ ஃபாதர் ஆஃப் இடிஐ. இடிஐயின் அடிப்படை நியமங்கள், அடிப்படை நியமங்கள் நம்ம எது சொல்லணும்னா, தரநிலை, தரவு தரநிலை, நெறிமுறைகள், ஆ மற்றும் ஆ, ஆ மற்றும் ஆ இல்லை என்று என்று பதில் விதிகள் இருக்கின்றன. இடிஐனுடைய அடிப்படை நியமங்கள் என்பது தரவு தரநிலை மற்றும் நெறிமுறைகள், ஆ மற்றும் ஆ என்பதை டிக் செய்து கொள்ளலாம். குறில் இ என்பதை டிக் செய்து கொள்ளலாம். எட்டாவது கேள்வி, எடிஃபேக்ட் விரிவாக்கம் கேட்டிருக்கிறார்கள். இடிஐ ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் என்பதுதான் சரியான விடை. எனவே குறில் இ என்பது சரியான விடை. ஒன்பதாவது கேள்வி, எடிஃபேக்ட் பதிப்புகள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. எடிஃபேக்ட் பதிப்புகளை நாம் கோப்பகங்கள் என்று குறிக்கிறோம், டைரக்டரிஸ் என்று குறிக்கிறோம். எனவே இதுக்கு விடை குறில் இ, கோப்பகங்கள். ஒற்றை எடிஃபேக்ட் செய்திகளில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை, எழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் 6 இருக்கும், 6 பெரிய எழுத்துக்கள் இருக்கும். எனவே நெடில் ஆ, 6 என்பது சரியான விடை. இது ஒரு மதிப்பெண் வினாக்கள். அடுத்தது, 2 மதிப்பெண் வினாக்கள், 3 மதிப்பெண் வினாக்கள் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் ஆகியவை அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நன்றி.